என்னப்பா, இன்னைக்கு சேலத்துல இருந்து சர்டிபிகேட் இருந்தாங்க, பாசி பயிர் கிடைச்சிருக்கு. ஆமா, அது இன்னைக்கு செஞ்சு காமிச்சறியா? ஆமாங்க, இதுல நான் பாசி பயிர் இப்ப ஒரு கப் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கீங்க. லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாசி பயிர் இப்ப நல்லா வறுத்தாச்சுங்க. அதை இப்ப எடுத்து நம்ம வாஷ் பண்ணிரலாம். பாசி பயிர் நல்லா கழுவி நம்ம குக்கர்ல சேர்த்தியாச்சுங்க. இதுல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. கூட பொடியா நறுக்கி வச்ச மூணு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. பண்ணி வச்சாச்சுங்க. இப்ப விசில் போட்டுலாங்க. ஒரு நாலு விசில் வரட்டும். வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. வர கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொறிஞ்சிருச்சுங்க. சின்ன வெங்காயம் குண்டு குண்டா நறுக்கி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கீங்க. இப்ப நான் நாலு சேர்த்திருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுங்க. நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம இது பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை பூண்டு தட்டி வச்சிருக்கிற பச்சையா சேர்த்துனாதான் நல்லா இருக்குங்க. சேர்த்துக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல இருக்கட்டுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. இப்ப நம்ம பருப்பு கடைஞ்சி வேற பாத்திரத்துல மாத்தியாச்சுங்க. தேவையினா நீங்க நெய் சேர்த்துக்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாங்க. பெரியவங்களுக்கு இது குழந்தைகளுக்கு நெய் ஊத்தி சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. ஒரு சூப்பரான பாசி பயிர் கிடைச்சு பார்த்தாச்சுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாங்க. பாய்.